தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமுற்று உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், நேரே இன்றெனக்கு தருவாய். எந்தன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூடாது அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை தெளிவுறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் பராசக்தி. சிவன் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் உளம் கனிந்த வணக்கங்கள். மகாபாரதம். குந்தி தேவி துர்வாச முனிவருக்கு பல பணிவிடைகள் செய்கிறாள். அகம் மகிழ்ந்த துர்வாசர் குந்திக்கு, உனக்கு ஒரு சிறப்பு வரத்தை தருகிறேன், உனக்கு அந்த வரத்தின் பலன் தேவைப்படும் என்று ஒரு அற்புத வரத்தை கொடுத்து விடுகிறாள். இளமை பருவம் என்பதனால் துர்வாசர் கொடுத்த வரத்தை பரிசோதிக்க மனம் துடிக்கிறது குந்திக்கு. என்ன வரம்? யாரை வேண்டி நினைக்கிறாளோ அவரே குழந்தையாக வந்து பிறப்பார். இதுதான் வரம். சூரிய பகவானை வேண்டுகின்றாள் குந்தி தேவி. சூரிய குழந்தையொன்று குந்திக்கு பிறக்கிறது. பிறந்த பின்புதான் புத்திக்கு உரைக்கிறது, ஊரவர் பழிப்பாரே, தான் கன்னியல்லவா, திருமணமாகாமல் குழந்தை பிறந்து விட்டதே, தவிக்கிறது மனம். பயத்தின் காரணமாக ஒரு பேழையில் வைத்து குழந்தையை ஆற்றிலே விட்டு விடுகிறாள். குழந்தை பேழையில் மிதந்து செல்கிறது, ஒரு தேரோட்டியின் வசம் ஆகிறது. அந்த தேரோட்டிக்கோ குழந்தை இல்லை, கிடைத்தது தெய்வக்குழந்தை. சந்தோஷமாக எடுத்து வளர்க்கிறான். பரம்பரை தொழிலை செய்வதற்கும் ஒருவன் கிடைத்து விட்டானே, தேரோட்ட கற்றுக் கொடுக்கிறான். இந்த குழந்தைக்கு தேரோட்டுகின்ற விருப்பத்தை விட தான் ஒரு பெரும் வீரனாக வரவேண்டும், தனது பெயரான பெயரை இந்த உலகம் வியந்து பாராட்ட வேண்டும் என்று நினைப்புத்தான் முன் முனைப்பாக இருக்கிறது. உலகத்தவர் கர்ணன் 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 என்று அழைக்கிறார்கள். அந்த பெயர் எங்கும் வியாபிக்க வேண்டும், தன் வீரம் செழிக்க வேண்டும். இந்த நினைப்புத்தான் அவனுக்கு எந்த நேரமும் இருந்தாலும், அந்த காலத்தில் உச்சமான வீரம் என்பது தனுர் வித்தையினூடாகத்தான் உலகம் பார்க்கும். வில்வித்தை, ஒருவனுக்கு வில்வித்தை உச்சமாக தெரிந்துவிட்டால் அவன் சிறந்த வீரன். இதைத்தான் அந்த நேரத்தில் பெரும் வீரமாக அந்த உலகம் கருதியது. ஆகவே தனுர்வித்தையை கற்க வேண்டும். தனுர்வித்தையை கற்பதாக இருந்தால், வில்வித்தையை கற்பதாக இருந்தால் அவன் ராஜ வம்சத்தில் பிறந்திருக்க வேண்டும். கர்ணனுக்கு ராஜ அம்சம் இருக்கிறது, ஆனால் ராஜ வம்சம் இல்லையே. இதனால் உலகம் அவனுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுக்கவே இல்லை. எல்லா இடத்திலும் அவமானம் அவமானம் அவமானம், மனம் துடிதுடிக்கிறது. என் வீரத்தை நிலைநாட்ட ஒரு தளம், குருவின் களம் கிடைக்காதா? ஏங்கி திரிகிறான், தேடுகிறான். எல்லா இடங்களிலும் அவமானம் அவமானம். ஒரு அதிசய அந்தணன் பரசுராமன், அரசருக்கே உரித்தான வில்வித்தையை அரசருக்கு கற்றுக் கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்தவர். அந்த அதிசய அந்தணன் பார்வையில் இந்த கர்ணன் ஆப்பிட்டு விடுகிறான். இவனது தேஜஸை பார்த்ததும், முகப்பொலிவை பார்த்ததும், இவன் அந்தணனாக இருக்கக்கூடும், இது அவரது ஊகம். அவனுக்கு அவன் ஏங்கி தவித்த வில்வித்தை உட்பட்ட சகல வித்தைகளையும் சிச்சை பண்ணி கொடுத்து விடுகிறார். குரு விசுவாசத்தோடு கர்ணன் அந்த ஆசிரமத்தில் பல ஆண்டு காலம் வாழ்கிறான். சகல வித்தைகளையும் உள்வாங்கி விட்டான். ஒரு நாள்
பரசுராமர் கர்ணன் மடியில் அயந்து தூங்குகிறார். அந்த நேரத்தில் இந்த கர்ணனுக்கு எதிர்காலத்தில் விளையப்போகின்ற மாபெரும் போரில் சரி சமர் நிகராக நிற்கக்கூடிய வீரனாகிய அர்ஜுனனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமென்று குந்தியின் அடுத்த மகனாகிய அர்ஜுனன் வெல்ல வேண்டும் என்று அந்த அர்ஜுனனுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கின்ற இந்திரன் ஆசைப்படுகிறார். ஆசைப்பட்டபடியினாலே இந்த கர்ணனது பலத்தை பலவீனப்படுத்த வேண்டும் அந்த எண்ணத்தோடு கர்ணன் மடியை வண்டு வடிவத்தில் துளைக்கிறார். துளை போட இரத்தம் ஒழுகுகிறது. குருவோ மடியில் அயர்ந்து தூங்குகிறார். காலை அசைத்தாலோ தன் வேதனையை வெளிப்படுத்தினாலோ குருவின் நித்திரை கலைந்து விடுமே, தாங்கிக் கொள்கிறார். அவனது உடல் வஜ்ரமாக ஸ்தம்பித்து நிற்கிறது. ஒரு பொழுதிலே தொடையில் இருந்து வழிந்த இரத்தம் பரசுராமரை நினைக்க பரசுராமர் விழித்தார். அவனது நிலையை பார்த்தார். இந்த கர்ணனை பார்த்து, கர்ணா, நீ உண்மையை சொல், நீ அந்தணனா? மௌனமாக தலை குனிகிறான் கர்ணன். நீ அந்தணன் இல்லை. அந்தணனுக்கு ஆன்மீக பலம்தான் இருக்கிறது, தேக பலம் குறைவு. கொடிய வண்டு இந்த தொடையை துளைக்கின்ற பொழுது தாங்குகின்ற பலன், அந்த பலம் ஒரு சாதாரண அந்தணனுக்கு இருக்க முடியாது. நீ இவ்வளவையும் தாங்குகின்றாய் என்றால் நீ நிச்சயமாக சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும். சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும். நீ பிராமணன் அல்ல. அது மட்டுமல்ல, நீ என்னை ஏமாற்றிவிட்டாய். ஆகையினால் உனக்கு சாபமிடுகிறேன். நீ கற்றதையெல்லாம் உற்ற பொழுதில் மறந்து விடுவாய், உனக்கு பயன்படாது. இவ்வளவு காலமும் தனுர்வித்தையை கற்று தான் சிறந்த வீரன் என்ற பெயரை இந்த உலகத்தில் நாட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட கர்ணனுக்கு சாபம் கிடைத்து விட்டது. அவன் கலங்கவில்லை. அந்த நேரத்திலும் ஒரு சிரிப்பு சிரித்தான். ஏன் தெரியுமா? இவ்வளவு காலமும் அவனுக்கு கிடைத்த பெரும் அவமானம் என்ன? குலம் தெரியாதவன், ஜாதி தெரியாதவன். அதற்கு விடை கிடைத்து விட்டதே. பெரும் தவம் படைத்த முனிவரின் வாயிலிருந்து பிறந்த மந்திர சொல் பொய்யாக இருக்க முடியாது. நான் சத்திரியன்தான், அவர் குரு சொன்னபடியினால் நான் சத்திரியன்தான் என்ற செய்தி கிடைத்த காரணத்தினால் அவன் அந்த சாபத்திலும் வரம் பெற்ற இன்பத்தில் ஒரு சிரிப்பு சிரித்தான் என்று சொல்லுவார்கள். எமது வாழ்க்கையிலே துன்பம் நிறையத்தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த துன்பத்திலும் சிரிக்கின்ற வரங்களாக, குறிப்பாக சாபங்களை கூட வரங்களாக மாற்றுகின்ற புத்தியை வளர்த்து கொள்வதுதான் சாலச்சிறந்த உபாயம் என்று சமயங்கள் ஆங்காங்கே கதை வடிவில் சொல்லித்தருகிறது. அது மட்டுமா, இந்த கர்ணனுக்கு நேரெதிர் சமனாக இருக்கக்கூடிய வீரன் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் வனவாசத்தில் புகுகிறார். அந்த நேரத்தில் வியாச முனிவர் வருகிறார். அர்ஜுனா, உனக்கு எதிர்காலத்தில் பாசுபதாஸ்திரம் தேவை, தவமிரு, அனுப்புகிறார். பாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்கு அர்ஜுனன் தவம் இருக்கிறான். அந்த ஞான அஸ்திரத்தை பெறுவதற்கு இந்த அர்ஜுனனுக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று சிவனும் சோதிக்கிறார். இந்த அர்ஜுனனது தந்தையாகிய இந்திரனும் சோதிக்கிறார். சோதனையில் வெற்றி அர்ஜுனனுக்கு. பாசுபதாஸ்திரம் கிடைக்கிறது. சோதனையின் முடிவிலே மனம் மகிழ்ந்த இந்திரன் தன் மகனாகிய அர்ஜுனனை, என்னோடு சில காலம் இந்திரலோகம் வந்து வாழ வேண்டும் அழைக்கிறான். அன்புடன் செல்கிறான் அர்ஜுனன். இந்திரலோகத்தில் ராஜசபையில் ராஜ நர்த்தகியாகிய ஊர்வசி நடனம் புரிகிறாள். அவளது நடனத்தை உற்று உற்று ஆர்வமாக கவனிக்கிறான் அர்ஜுனன். இவன் கவனிப்பதை இந்திரன் கவனித்து விடுகிறான்.
ஓ, என் மகன் அர்ஜுனன் ஊர்வசியை உற்று உற்று கவனிக்கிறானே. அவனுக்கு ஊர்வசியில் ஒரு நாட்டம் இருக்கிறது போலும். ஊர்வசியை அழைத்தான். என் மகனை சந்தோஷப்படுத்தி அனுப்பி வைத்தான். ஊர்வசிக்கும் ஏதோ ஒரு ஆசை, உள் மன தூண்டுதல். இளமையானவன் பூமியில் கண்ணனுக்கு அடுத்தபடியாக அக்காலத்தில் காதல் மன்னனாக விளங்குகின்றவன் இந்த அர்ஜுனன். அவனை சம்பவிக்கப் போகிறோம், சந்தோஷத்தோடு வருகிறாள். இவள் எதிர்பார்த்தது அங்கு நடக்கவில்லை. ஊர்வசியை பார்த்ததும் அர்ஜுனன் வணங்குகிறான், தாயே என்று அழைக்கிறான். நீங்கள் என் தந்தையின் காதலுக்குள் இருக்கின்றவர்கள், ஆகவே எனக்கு தாய் போன்றவர் என்று அந்த ஊர்வசியை வணங்கி தவிர்த்து விடுகிறான். ஆசையோடு வந்த ஊர்வசிக்கு இவன் தவிர்த்த செயல் அவமானமாகப்படுகிறது. ஆண்மையோடு ஆணாக இருக்க வேண்டிய நீ பேடி போல் நடந்து விட்டாயே, நீ பேடியாகப் போவது, சாபம் இட்டு விட்டாள். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. சாபம் கிடைத்து விட்டதே என்று அவன் கலங்கவில்லை, அர்ஜுனன் கலங்கவில்லை. தந்தையின் ஊடாக ஊர்வசியிடம், அந்த சாபத்தை யான் ஏற்கிறேன், உரிய காலத்தில் அது பயன்படட்டும் என்று அந்த சாபத்திற்கும் ஒரு எல்லை வாங்கி வரமாக வாங்கி வைத்து கொள்கிறான். அஞ்ஞாத வாசம் தொடர்கிறது. அஞ்ஞாத வாசத்தில் யாரும் அறியாத ஒரு நிலையில் வாழ வேண்டும், அதுதான் விதி. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த வீர நெருப்பு எப்படி உலகத்தின் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்க முடியும்? உதவுகிறது அதே சாபம். பேடியாக போக வேண்டும் என்று ஊர்வசி சாபமிட்டாலே அதை அந்த ஒரு வருடத்துக்கு வரமாக மாற்றுகிறான். பேடியாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு வடிவத்தில் அந்த அர்ஜுனன் இருக்கிறான், பிருந்தநளை என்ற பெயரோடு. இந்த பாண்டவரை கௌரவர்கள் தேடுகிறார்கள். அர்ஜுனன் வெளிப்படுகிறானா, பாண்டவர்கள் வெளிப்படுகின்றானா, தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு வீரத்தின் நெருப்பு மறைந்திருக்கிறது. காரணம், அந்த சாபம் இங்கு வரமாக பயன்படுகிறது. எந்த சாபத்தையும் எந்த துன்பத்தையும் இன்பமாக மாற்றுகின்ற மனோபக்குவம் எமக்கு விளைந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா துன்பத்திலும் ஒரு இன்பம் அல்லது ஒரு வரம் மறைந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டு தேட வேண்டும். அதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். இராமாயணத்திலே தசரதன் ஒரு நாள் வேட்டையாடப் போகிறான். ஆற்றங்கரையிலே ஒரு யானை தண்ணீர் குடிப்பது போல ஒரு சத்தம். இந்த தசரதனுக்கு சப்தவேதி என்கின்ற அம்பு விடுகின்ற வித்தை தெரியும். சத்தத்தை கேட்டே அந்த சத்தம் வந்த திக்கிலே அம்பை போடுவது, அந்த அம்பு இலக்கை அடைவது, இதுதான் சப்தவேதி அம்பு. அதை போடுகிறான் யானை என்று நினைத்து. ஆனால் அந்த அம்பு சென்று தைத்ததோ ஒரு சிறுவனை, பச்சிளம் பாலனை. அந்த பாலனோ கண் தெரியாத தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த உதவி கருணை மகன். தாய் தந்தையருக்கு தண்ணீர் எடுக்க வந்தவன் இந்த தசரதனது அம்புபட்டு துடிதுடித்து இறந்து விடுகிறான். தசரதனுக்கு வருத்தம். தாய் தந்தையரை அடைந்து தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோருகிறார். வேதனையோடு அந்த தாய் தந்தையர், இந்த வேதனைக்கு எங்கள் மனம் உனக்கு மன்னிப்பு தர இடம் தரவில்லை, அந்தளவுக்கு பக்குவம் கூட உனக்கு வரவில்லை. இந்த வேதனையை நீ கட்டாயம் பெற வேண்டும், கட்டாயம் பெற வேண்டும். உனக்கும் மகன் பிறக்க வேண்டும், அந்த மகனை நீ பிரிய வேண்டும். பிரிகின்ற பொழுது அந்த தவிப்பு உனக்கு புரிய வேண்டும். இது சாபம். அந்த கண் தெரியாத பெரியவர்கள் இட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அப்பொழுது தசரதன் சிரித்தான். ஏன் தெரியுமா? அதுவரை தசரதனுக்கு எந்த குழந்தை பேரும் கிடைக்கவில்லை. தனக்கும் குழந்தை கிடைக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி தவமாயிருக்கிறான். இந்த சாபம் அவனை சந்தித்ததும் அவனது அகம் மலர்கிறது, மகிழ்கிறது. காரணம், தனக்கும் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற சந்தோஷத்தினாலே. எல்லா சாபங்களின் பின்னாலும் ஒரு வரம்
ஒளிந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் அந்த வரம் எம்மை நோக்கி வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி பவந்து. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு முறைவா போற்றி. ஓம் நம சிவாயா.